முதல்ல வந்திருக்க பத்திரிகை ஊடகங்களுக்கு வணக்கம். மேடையில் வந்திருக்க எல்லா பெரியவங்களும் நன்றி. உங்களோட டைம் ஒதுக்கி இங்கே வந்து மிகப்பெரிய நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக போகும்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு இவ்வளோ கழுத்தப்போ சத்தியமாக தாங்கணும்னு தெரில. தேங்க்ஸ் ஸோ மச். முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு நாள் ஃபோன் பண்ணாப்பில் இந்த மாதிரி பாலகிருஷ்ணன் சார் வந்து பண்ணுறேன். யார் பாலகிருஷ்ணன் கேட்டேன். இந்த மாதிரி மேனேஜர் அப்படின்னாரு. அதே பாலகிருஷ்ணன் சார்கிட்ட நான் வந்து 2011 வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கதை வச்சுருந்தேன். விஷ்ணு ஒரு டேட்டுக்காக நான் போய் பேசியிருக்கேன். அவர் ஏன்டா படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விட்டேன். அப்புறம் ஒரு நாள் தாசனை சொல்லி நம்ம யோகபாதி சார் சொன்ன மாதிரி கூப்பிட்டாங்க. அடித்தேன் சரி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரும் லிரிக் டைரக்டரும் ஃபோன் பண்ணி கதை கேட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சரி இப்போ கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். அவர் இந்த கதை சொல்லும்போது ஏதோ இந்த மேஜிக் பண்ணி கையில் ஏதோ வர வைக்கிற மாதிரி பண்ணிட்டு பார்ப்பல சீன் சொல்லும்போது அப்படி தான் பண்ணுவார் அவர். ஸோ அவர் சொல்லும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் என்னோடய கேரக்டர் ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மொத்தமாக ஓரளவு இந்த படமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மோனா பழனிசாமி சார்கிட்ட பேசும்போது கேட்டேன், என்ன சார் இது எதுக்கு சார் இது ரம்மின்னு பேர் வச்சிங்க, சத்தம் நல்லா இருக்குங்களா பேர் வச்சிங்களா, ஏதாவது கனெக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க வாழ்க்கை நம்மளை வச்சு விளையாடுற விளையாட்டு தான் ரம்மி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சரியாக இருந்தது. அந்த கதைக்கு வந்து ரொம்ப கரெக்டாக புரிஞ்சு வந்தது. ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்குமே கதாபாத்திரங்களை விட அந்த கதையினோட சம்பவங்கள் தான் அந்த கதாபாத்திரங்கள் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அதான் இந்த கதையோட மிகப்பெரிய அழகு. அது அது எனக்கு கண்டிப்பாக படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஓவராலாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக அது வந்திருக்கும். அது மற்றபடி என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. முக்கியமாக என் நண்பர் இனிகோ பிரபாகர். எல்லாம் சொன்னால் ஈகோ இல்லாமல் நான் ஒர்க் பண்ண, கண்டிப்பாக இந்த சைடு இல்லைன்னா அந்த சைடும் இல்லாமல் இருக்கணும் இல்லையா. கண்டிப்பாக இனிகோ விட்டு எந்த ஈகோவும் கிடையாது. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். அண்ட் தென் ஒர்க் பண்ணும்போது ரெண்டு பேர் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது வசதியாக இருக்கும். அண்ட் நடிக்கும்போது நான் பாலகிருஷ்ணன் சாரை பார்க்குற விட நான் இனிகோ மானிட்டரில் இருப்பார். நான் நடிக்கும்போது அவர் பார்த்துட்டு இருப்பார். நான் தலைவா ஓகேவானா அவர் கை காட்டுவாப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ மொத்தமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படம் பெரிய வெற்றியோட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா இங்கே சினிமாக்குள்ளே வந்து எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலைக்கு வந்ததில்லைன்னு தெரியுது. இப்போ சமீபத்தில் எங்கள் ஆஃபீஸ் பாயாக ஒரு சிலர் இருப்பாங்க. திடீர்னு சார் விகடனில் ஒரு கதை வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லுவான். சார் ஒரு கவிதை வந்து இவனுடைய கவிதை விகடனில் வந்திருக்கு சார்னு இன்னொரு பையன் சொல்லுவான். கிடைச்ச வேலையே பார்க்குறாங்க. அது மூலமாக ஒன்று வந்துடலான்னு ஒரு நம்பிக்கையில். அதான் யோகபாரதி சொன்னார், மேனேஜரை தினால் சும்மா மேனேஜ் பண்ணி எழுதியிருக்காருன்ட்டு. பாலகிருஷ்ணன்ட்ட வந்து அந்த சார் இருக்கும். ஃபஸ்ட்டு படத்தில் ஆனந்தம் ஒர்க் பண்ணும்போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் இருந்தார். நான் ரன்னு பண்ணும்போது சவுதி சார் இருந்து வெளியில் வந்து சூர்யா மூவிஸ் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, நான் என் கூட இருந்த அந்த மேனேஜர்ஸை கூப்பிட்டு வந்துக்கிறேன் சார்னு சொல்லி பாலகிருஷ்ணனை கூப்பிட்டு வந்துட்டேன். பாலகிருஷ்ணன் வந்து லொக்கேஷன் பார்க்க போகிறப்பெல்லாம் என்னென்னா, நாங்கள் மொத்த யூனிட்லேயும் நல்லா கமெண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு அப்படி ஒன்று இருக்கும். அப்போ அவரும் வந்து என்னென்னா, அப்போது ஒரு இடத்துல லொக்கேஷன் பார்க்குறப்போ ஒரு கவிதை சொன்னார் அவர். ஊருக்கு வெளியே சமத்துவபுரம் அப்படி ஒரு கவிதை சொன்னார். பரவாயில்லையே சார்பாக இருக்கார் யான்னு. ஒரு ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறதுல என்னென்னா அவ்வளவு நுணுக்கமாக ஒரு அப்படியே வந்து ஒரு எழுதி வச்சு பவர்ஃபுல் அப்படி பண்ணுவார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய வேலைகள் எல்லாமே. திடீர்னு வந்து நடிகர் ஆனார். அதுக்கு பிறகு வந்து சார் நான் டயட் பண்ணுறேன் சார்னு சொல்லி சொன்னார். இங்கே எல்லாமே வந்து என்னென்னா அப்படி தான் நடக்கும். எனக்கு உண்மையிலேயே டயட் பண்ண சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வந்து சார் இது எப்படி வருமோ அப்படி தோண்டிகிட்டே இருந்துச்சு. சடனாக ட்ரெய்லர் இதெல்லாம் வந்து நேற்று முந்தின நாள் ஆஃபீஸில் பார்க்குறப்போ சரி இது வந்து ஒரு ஏதோ ஒன்று உள்ளே ஓடி இருக்கு, அதுக்கான ஒரு அடையாளம் இருக்குதுன்னு தோணுச்சு. இந்த படத்துடைய டயலாக் ரைட்டர் பழனிசாமி ரன் படத்தில் எனக்கு கூட வந்து டயலாக் எழுதினவர். அவர் இந்த படத்தில் இருந்தது வந்து கண்டிப்பாக பாலகிருஷ்ணனுக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு முக்கியமான டைரக்டராக கூடிய சீக்கிரம் வருவார். அவரும் வந்து என்னென்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு அவர் கூட இருந்து முழுக்க அவர் கூட இருந்து இருப்பார் நம்புகிறேன். பாலகிருஷ்ணனுக்கு வந்து வாழ்த்துக்கள் பாலகிருஷ்ணன். உண்மையிலேயே வந்து என்னென்னா அந்த லெட்டரிங் போகிற ஸ்டைல் இருக்குல்ல அந்த ரம்மின்னு, அதுவே வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சின்ன ஒரு மூடு கொடுக்குது. நல்ல ட்ரெய்லர், நல்ல சாங்கு. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் இமான் யுகபாரதி. இந்த காலகட்டத்துடைய இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் ராஜா சாருக்கு எவ்வளோ பெரிய சத்தம் கேட்டுச்சோ அதே மாதிரியான அதில் குறைவில்லாத ஒரு சத்தம் இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேட்குது. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பன் ஒரு வரி போதும் ஒரு படத்துடைய ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணுறதுக்குங்கிற அளவுக்கு யுகபாரதி இருக்கு அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கும்கியா இருக்கட்டும் சமயத்துல வந்து எல்லா படங்களா இருக்கட்டும் ரொம்ப அற்புதமான ஒரு சத்தம் கேக்குது இது தொடரணும் அது வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் விஜய் சேதுபதி அதாவது என்னன்னா சஸ்பென்ஸ் ஜோக்கர் மாதிரி உள்ள இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கு ஓபன் ஆன உடனே வேற மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே ஜோக்கரா இருக்க மாதிரி இருக்கு இப்போ பாலகிருஷ்ணனுக்கு வந்து கமிட் பண்ணும்போது எப்படியோ தெரியல இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி வந்து வேற லெவல்ல இருக்கு பெரிய வார்த்தைல கரெக்ட்டா சொல்லணும்னா அவருக்கு இருக்கிற knowledge வந்து எப்படி இருக்குன்னா கமல் சாருக்கு ஒரு விக்ரம் சூர்யா இந்த மாதிரியான ஒரு தகுதியில அவர் வர மாதிரி தெரியுது கரெக்ட்டா சப்ஜெக்ட்ட வந்து அவர் பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் அதெல்லாம் இல்ல அது வெற்றிமாறன் போட்டும் இல்ல பாலாசக்திவேல் போட்டும் இல்ல யார் போட்டும் அது வந்து அவருக்கு ஒன்னு பிடிக்கணும் அவருக்கு அது வந்து அது பிடிபடணும் அது மட்டும் தான் அவர் வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பலச மறக்கல இப்ப சீனராமசாமிக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு படம் கொடுக்கணும்ங்கற அவசியம் இல்ல அத வந்து மனசோட இன்னைக்கு செய்றாரு யாரோ சொன்ன மாதிரி இங்க நம்ம கருப்பலியம்மன் சொன்ன மாதிரி இனிகோ முன்னாடி தள்ளி வர அந்த தன்மை தான் அவர் முன்னாடி கொண்டு வந்திருக்குங்கிறது நிச்சயம் இனிகோ வந்து எனக்கு ரொம்ப பெரிய சம்பந்தப்பட்ட ஒரு மேடை ஆயி போச்சு அதனால கொஞ்சம் கூடுதலா தான் பேச வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு பத்தியான விஷயங்கள் தொடர்ந்து நம்மளும் என்னால ரொம்ப நாள் இங்க புலங்கிட்டோமோன்னு பயமா இருக்கு என்னன்னா இனிகோ வந்து நான் தான் அந்த படம்லாம் அறிமுகம் நினைக்கிறேன் ஜீல அந்த படம்லாம் அறிமுகமானாரு அப்பப்போ வந்து வந்து கேட்டுட்டே இருப்பேன் அப்படி நான் வந்துருவேனா சார் அப்படி இந்த மாதிரி மூடு இருந்துகிட்டே இருக்கும் நானும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அது தனிப்பட்ட முறையில் வேற இடத்துல சொல்ல நினைச்சேன் மேடையிலேயே சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் சரியாக வந்து உரைக்குங்கிறதுக்காக உண்மையிலேயே இங்கே சொல்கிறேன் நீங்கள் விஜய் சேதுபதி கிட்ட கற்றுக்கலாம் பக்கத்துலேயே அப்படியே புத்து பாருங்கள் அது நடந்து வர இதெல்லாம் பார்க்குறீங்க இத்தனை படங்கள் நடிச்சதுக்கு பிறகு யாரோ சொன்ன மாதிரி சின்ன தயக்கம் லேசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தை அது உடஞ்சிருக்கு இருந்தாலும் சூர்யா ரொம்ப அழகாக லட்சணமாக வந்த படங்கள் மீறி ஒரு சில நேரங்கள் அப்படியே வந்து ஒரு இடத்துல அப்படி உடஞ்சாரு அந்த பிரேமுக்கும் கேமராவுக்கும் நமக்கு கேப்பே இல்லாம ஒரு இடத்துக்கு போய் சேருவாரு அப்படி கீறி விட்ட மாதிரி யாரோ ஒருத்தருக்கு கீறி விட்டாங்க இந்த படத்துல லேசா அந்த கீரல் லைட்டா தெரியுது இன்னும் அப்படி அழுத்தமா அது வந்து உடையணும் அது இன்னும் உடைஞ்சிட்டா அதை கடந்து போயிட்டா அது வேற ஒரு இடம் கிடைக்கும்னு நம்புறேன் அது கண்டிப்பா உடைஞ்சிருவீங்க நம்புறேன் ரொம்ப முக்கியமான மேடை ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாலகிருஷ்ணனுக்கு வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்போ நிறைய அந்த படம் மொதல் படம் பண்ணும்போதெல்லாம் நிறைய அவருக்கு நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு சார் அவர் வேலை பார்த்ததை கூட அப்படியே சின்ன சின்ன அதெல்லாம் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் அதை தாண்டி அவர் வந்து அழுத்தமாக நின்று நான் நிஜமாக ஒர்க் பண்ணேன் சார் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட ஒரு ட்ரூத் மட்டும் தெரியும் எப்பயுமே அதுதான் இந்த இடத்துக்கு அது கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு வேற யாரையாவது விட்டுட்டான்னு தெரில இந்த படம் ஜேஎஸ்கே முக்கியமான சமீபத்தில் வந்து மிக சரியான படங்கள் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் எல்லா வகையிலையும் நாங்களும் இருக்கோம் நீங்க மட்டும் இல்லை சார் கூட நாங்களும் இருக்கோம்னு நினைச்சுக்காங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரெண்டு ட்ரெய்லர் பார்த்தோம் ஒன்று வந்து நிக்கிலோட ட்ரெய்லர் இன்னொரு ரம்மியோட ட்ரெய்லர் ஒரு மக்கள் தொடர்பாளராக இருந்தவர் இன்னைக்கு மக்கள் தொடர்பு குறைத்து ஒரு பல்கலைக்கழகம் வைக்கும் அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நிக்கில் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ரம்மி விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு சாலிகிராமத்தினுடைய ஒவ்வொரு திரைப்பட அலுவலகத்திற்கும் இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்து ஏதாவது கேரக்டர் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்த விஜய் சேதுபதி இன்றைய தமிழ் சினிமாவின் அடையாளம் விஜய் சேதுபதியின் வெற்றி என்பது ஒரு சராசரி சாமானியனின் வெற்றி தமிழ் சினிமா இன்னமும் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னமும் கோயம்பேடில் பேருந்தில் இறங்குபவர்களும் சென்ட்ரல் நிலையத்தில் பேருந்தில் இறங்குபவர்களும் நம்பிக்கையோடு இங்கே இறங்கலாம் எந்த குடும்ப பின்னணியும் இல்லாமல் அரசியல் பின்னணியும் இல்லாமல் பொருளாதார பின்னணியும் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் தமிழ் சினிமா இடம் கொடுக்கும் என்பதற்கான அடையாளம் விஜய் சேதுபதியினுடைய வெற்றியினுடைய வகை என்பது புதிய இயக்குநர்களுடைய வெற்றி புதிய திரைக்கலைஞர்களுடைய வெற்றி தயாரிப்பாளர்கள் குறும்படம் அதாவது குறும்படம் சொல்ல ஷார்ட் ஃபிலிம் நான் சொல்ல புது நடிகர்களை வைத்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எடுக்கலாங்கிற இடத்துக்கு கொண்டு போனதனுடைய அடையாளம் தான் விஜய் சேதுபதியினுடைய வருகை இன்னைக்கு இந்த படம் எல்லாரும் சின்ன படம்னு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு இது சின்ன படம் இல்லை ரம்மி இன்னைக்கு தமிழ் சினிமா மார்க்கெட்டில் பெரிய படம் ஏன்னா அதான் நிஜம் ஏன்னா எப்படி ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு ஏதாவது ஒரு கேரக்டர் கிடைக்குமான்னு கார்டு வைத்து ஃபோட்டோ பின்னாடி கொடுத்தாதே விஜய் சேதுபதியினுடைய கால் சீட் கிடைக்குமா என்று என தமிழ்நாட்டினுடைய எல்லா இயக்குநர்களும் கால் ஷீட் கிடைக்குமா என தமிழ்நாட்டினுடைய இன்றைய மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் காத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் சேதுபதி. இது ரொம்ப முக்கியமான வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னார், இன்றைக்கி நம்மளுடைய விளம்பரங்கள் சினிமாவை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆக்கிரமிச்சிருக்குன்னு. ஏன்னா தமிழ் சினிமா இன்றைக்கும் கூட அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக இந்த கார்ப்பரேட்டின் வருகைக்கு பின்பு, எம்என்சியின் வருகைக்கு பின்பு, மல்டிப்ளெக்ஸின் வருகைக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கி வந்து மல்டிப்ளெக்ஸில் எப்படிப்பட்ட ஷோஸ் ஆர்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து தமிழினுடைய மிகப்பெரிய சூப்பர் ஹீரோஸ் நடித்த படம், அடுத்தது ஹாலிவுட், பாலிவுட், டோலிவுட், அதற்கு பிறகு இடம் இருந்தால் தமிழின் சின்ன படங்களுக்கு ஷோக்கள் கொடுக்கப்படலாம், அதுவும் அந்த படத்தினுடைய தலைப்பு அவர்களுடைய பிராண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால், இப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய மார்க்கெட்னுடைய சுச்சுவேஷன். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவினுடைய சந்தை தமிழ் சினிமாவிட்டிருந்து விலகி போகக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம நின்றுருக்கோம். இந்த சமயத்தில் விஜய் சேதுபதியின் வெற்றி, ரம்மியினுடைய வெற்றி, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலத்தினுடைய வெற்றி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வெற்றிக்கு பின்னாடி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு தான் அறிமுகமான, எல்லாத்தையும் நம்ம நிறைய பேர் சாரும் கூப்பிடுவோம், சில பேர்த்து தான் அண்ணன் கூப்பிட தோணும், அப்படி நான் அண்ணன் கூப்பிடக்கூடிய என்னுடைய அண்ணன் ஜெய் சதீஷ்குமார். அவர் இல்லைன்னா தங்க மீன்கள் ரிலீஸ் ஆகியிருக்காருங்கிறது ஒரு அப்பட்டமான உண்மை. அவர் அந்த படத்தை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு அதுலேருந்து 1 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ போட்டோம். ப்ரிவியூ போட்டப்போ எப்போதுமே நிறைய கருத்துக்கள் வரும். 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த கருத்து வரப்போ நிறைய தயாரிப்பாளர்கள் கிட்டேயே தான் அந்த கருத்து வரும், இயக்குநர்கிட்ட வர்றதை விட. அப்போ அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார், இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் கவலையப்படாதீங்கிறான், ஏன்னா படம் ஓடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்புறம் அவார்டு வாங்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு தயாரிப்பாளர் அவார்டு வாங்குறத பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. அவர் தான் ஜெய் சதீஷ்குமார். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு விமர்சனம் வர்றப்போ, இந்த நீங்கள் வந்து இந்த இந்து விமர்சனத்தை படிச்சிடாதீங்க அப்படின்னு நடத்தின ஒருத்தர் முதல்ல காலில் ஃபோன் பண்ணார். அவர் யாருன்னா என்னுடைய தயாரிப்பாளர், அதாவது என் படத்தை விநியோகித்த அண்ணன் ஜேஎஸ்கே. அந்தளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இயக்குனரை அவருடைய மனம் புண்படாமல் ஒரு பேணி அந்த படைப்பை முழுமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை ஜெயிச்சிடன்னு ஒரு ஆன்ம நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஜெய் சதீஷ்குமார். அவர் இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் பண்ணுவார், அதை ஜெயிக்கவும் வைப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இவர்கள் இருவரும் இருந்திருக்கக்கூடியதில் அப்புறம் அடிக்கடி நிறைய படங்களில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடித்த அந்த முகம் ஈகோ பிரபாகர், சுந்தரபாணியிலையும் சரி, அழகர் சாமியின் குதிரையிலும் சரி, இப்போ இந்த படத்துலையும் ரொம்ப சீக்கிரமாக நீங்களும் ஒரு தமிழில் அப்படி அந்த முக்கியமான இடத்துல இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு திருநெல்வேலி ஸ்லாங்கில் உங்களோட பிரமாதமாக படம் பண்ண முடியும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அப்புறம் இமான் சார் இன்றைக்கி வந்து ஒரு மைனாவிலேருந்து தொடர்ந்து இந்த மாதிரியான படங்களை பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது பாட்டு அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஏன்னா தங்கமீன்கள் ரொம்ப போய் சேர்ந்ததுக்கு ஆனந்த ஆலை ஒரு அடிப்படை காரணம். ஸோ இந்த மாதிரியான படங்களுடைய வெற்றியில் உங்களுடைய இசை முக்கியமாக இருக்குது. நீங்கள் பெரும் படங்கள் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரியான திரும்பவும் குட்டி படங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா உங்கள் மாதிரியான இசை தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறேன். இந்த மொத்த படக்குழுவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா நல்ல திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் விஜய் சேதுபதி, இகோ பிரபாகர், ஜெய் சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.